ஐயா மாசோ விக்டர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உலகெங்கும் வாழும் தமிழர்களின் கவனத்தை ஈர்த்து ஆய்வு கருத்துக்களை வழங்குவதில் பரவலான செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் அவர்களை அறிய தவறிய நிலை இருக்கலாம். இப்பொழுது மாசோ விக்டர் அவர்களை உலகெங்கும் வாழும் இனப்பற்றாளர்கள், தமிழின உணர்வாளர்கள், தமிழின உரிமை மீட்பாளர்கள் மாசோ விக்டர் அவர்களை அறிவார்கள். வலைத்தளங்களிலே பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். மலைப்பாக இருக்கிறது. 111 நூல் வெளிவந்திருக்கு. 4 ஆங்கில நூல், 111 தமிழ் நூல். ஆக 115 நூல் வெளிவந்திருக்கிறது. என்னால் யாரும் இப்படி இவ்வளவு செஞ்சிருக்க முடியாது, தெரியல, செஞ்சிருக்க முடியாது. அவர் வந்து குடும்ப வாழ்க்கையை ஈகம் செய்ததால் இதை எழுதியிருக்க முடியும். அதனால் தம்பி இளவரசனை வந்து அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொன்னார். உண்மையிலேயே நன்றியும் பாராட்டும் சொல்ல வேண்டும். ஒன்றும் துப்பறியும் நாவல் இல்லை அல்லவா அது. இது சாதாரண விஷயமா இது. இந்த ஆய் நூல்கள் ஒப்பிடவதும் அந்த மொழியில் இலக்கியம் எழுதுவது ஒப்பீட்டு அளவில் எளிது. ஆனால் மொழியியல் என்பது கடினமான ஒரு பணி. இந்த மொழியியல் ஆய்வு என்பதில் மிக சிறப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின், தமிழ் மொழியின் தனித்தன்மையை உள்ளது உள்ளபடி நிலைநாட்டக்கூடிய பெரும் பங்களிப்பை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு காரணம், ஐரோப்பிய ஆய்வாளர்களின் சிந்தனை பாதையிலிருந்து விலகி தமிழ் மண்ணிலிருந்து சிந்தித்த மொழியியல் அறிஞர். பெரிய சிக்கல், தமிழ் மொழிக்கு ஏற்பட்ட பெரிய சிக்கல், தமிழ் இனத்துக்கும் ஏற்பட்ட பெரிய சிக்கல் ஐரோப்பிய மையவாத ஆய்வாளர்களால் தான். கற்றுக்கொள்ள வேண்டிய சிலவற்றை அவர்களும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் செய்திருக்கிற பேரிழப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. தமிழை படித்தாரா இல்லையா என்று தெரியாது. சர் வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருதம் படித்தவர், ஏசியாட்டிக் சொசைட்டி பொறுப்பில் இருந்தார் கல்கத்தாவில். சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழியும் வந்தது, தமிழும் வந்தது என்று எழுதுகிறார். ஹென்றி தாமஸ் கோல்ப்ரூக், இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதம் வந்தது. மேக்ஸ் முல்லர், இங்கே உள்ள பிராமணர்கள் கொண்டாடுவார்கள் மேக்ஸ் முல்லரை. ஏன்னா தமிழெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று எழுதி ஒரு சமஸ்கிருத டமாரமாக விளங்கியவர் மேக்ஸ் முல்லர். இதுக்கு மாற்றாக சிந்தித்தவர் எல்லிஸ். அவர் 1816 ஒரு தெலுங்கு நூலுக்கு, கேம்பல் எழுதிய தெலுங்கு மொழியியல் நூலுக்கு முன்னுரை எழுதும் பொழுது, தமிழ் சமஸ்கிருத தொடர்பின்றி இயங்கக்கூடிய மொழி, வேறு மொழி தொடர்பின்றி இயங்கக்கூடிய மொழி, தென்னிந்தியாவில் மூத்த மொழி, இதிலிருந்து பல மொழிகள் உருவாகியிருக்கின்றன என்று எழுதினார். குறைந்த வயதிலேயே அவர் மறைந்து விட்டார். திருவள்ளுவர் படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார். நாணய அதிகார், நாணய அச்சகத்தினுடைய அதிகாரியாக இருந்தபொழுது பல நன்மைகளை செய்தவர். சென்னையில் உள்ள ஏழு கிணறு என்பது அவர் காலத்தில் எட்டப்பட்டது. வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டு தான் அவர் அதிகாரியாக இருந்தபோது தான் ஏழு கிணறு வெட்டப்பட்டு தான். ஏழு கிணறு பகுதி இருக்கிறதால வட சென்னையில், ஆமாம், அதுபோல் இருந்தது. அவர் இறந்துட்டார் 40 ஆண்டு கழிச்சு. எல்லிஸ் 1816 எழுந்தவருக்கு 40 ஆண்டு கழிச்சு 1856 எழுதிட்டார் கால்வேல் ஒரு நூலை. ஒரு பெரிய அழிவை தான் செஞ்சிருக்கார் கால்வேல். இந்த ஒரு மொழி இருந்துதான், திராவிடம் என்று ஒரு மொழி இருந்துதான், திராவிடம் என்று ஒரு இனம் இருந்தானா, எல்லி சர்மாலாம் சொல்லலை. அவ்வளவு அவ்வளவு அவர் சமஸ்கிருத பண்டிதர். முதல்ல அவர் படித்தது சமஸ்கிருதம். கால்வேல் பாரத புராதனம் என்று நூல் எழுதியிருக்கார் தமிழில். பாரத புராதனம்,
இந்த சமஸ்கிருத புராணங்களை எல்லாம் வச்சு அவர் நவீனப்படுத்தி எழுதியிருக்கார். பாரத புராணம் என்று பேர் இருக்கு. புராதனம், பாரத புராதனம் என்று மணிப்பிரவாள நடையில் கால்டுகள் ஒரு நூல், வசன நூல், கட்டுரை நூல் எழுதியிருக்கார். அவ்வளவு பிடிமானம் சமஸ்கிருதத்தின் மீது பிடிப்பு. திராவிட என்பதை எங்கேருந்து எடுத்தேன்னா சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்தேங்கிறார். அவர் புனித்து சொல்கிறார். எங்கேருந்து எடுத்தார்? மனுஸ்மிருதியிலேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறார். மேற்கொள்ளாம் போடுறாரு, அதுதான் திராவிடம்னு சொல்கிறாருங்க. அதை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்டா சொல்கிறேன். கேடு கேடுகள் பண்ணிய ஆட்கள்லாம் அவர்களோட மட்டும் இல்லை, பவானர் கால்டுவெல்லுடைய கால்டுவெல் கங்காணியாரின் கடுஞ்சருக்கள்னே தொகுத்து வகுத்து எழுதியிருக்காரு. பாராட்ட வேண்டியதை பாராட்டி கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சு எழுதியிருக்காரு. அதோட முடிஞ்சிடல. இப்பொழுது சமகாலத்தில் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள்லாம் பல பேர் அந்த நாட்டுக்காரர்கள் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் இருக்காங்க. தமிழை உள்ளபடி அறியவில்லை அல்லது சமஸ்கிருதத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மொழியாக கருதுகிறார்கள். ஜார்ஜ் எல் ஹார்ட், கலிபோர்னியா பேராசிரியர், அவர் சொல்கிறாரு, தமிழ் கிமு 300 ஆம் ஆண்டு தோன்றியது, சமஸ்கிருதம் கிமு 2000 ஆண்டு தோன்றியது. இதை நம்ம 12வது பாடப்பட்டதில் வைக்கிறாங்க நம்மாள்கள். 2019 12வது பிறகு தெரிஞ்சு தான் எல்லோரும் சட்டம் போட்டு அதை எடுத்தாங்க அந்த பாடத்தை. அவர் அதில் எழுதுறாரு, சங்ககால பண்பாடு என்பது பிராமண பண்பாடு இந்து பண்பாடு எல்லாம் கலந்தது தான். ஜார்ஜ் எல் ஹார்ட் அவரையெல்லாம் வழிகாட்டியாக இங்கே மேற்கோள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்மாட்டு தமிழ் பிடிச்சவங்க பேராசிரியர்கள். தாமஸ் ட்ரௌட்மேன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, திராவிட சான்று, அவர் அமெரிக்காக்காரரு. எல்லீசை வைத்து எழுதியிருக்காரு, ஆனால் எல்லீ சொல்லாத திராவிடத்தை எழுதுகிறார். அதில் திராவிடத்தை சொன்னாலும் கால்து வேல் அவரை பேர வச்சுட்டு எழுத வேண்டியதுனே எல்லீ சேர்க்க இருக்கிற தாமஸ் ட்ரௌட்மேன். இதுபோல் தொடர்ந்து நீங்கள் இப்போ ஃபின்லாந்து அறிஞர் இருந்தார் அக்ஸோபர் போலா, நான் கூட சொல்கிறதுக்குல்ல, இவங்கெல்லாம் முதலில் சமஸ்கிருதத்தை படிக்கிறாங்க, அதை வியந்து போகிறாங்க, மகிழ்ந்து போகிறாங்க, அதுக்கு உட்பட்ட ஒன்றாக தமிழை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை முறியடித்து அந்த பாதையிலிருந்து வெளியேறி மண்ணின் ஆய்வு முறையை கையாண்டிருக்கிறார் மாசூர் உத்தர் அவர்கள். அதுதான் சிறப்பு. 25 நூல் எப்படி படிக்க முடியும்? அது படித்தால்தான் எப்படி என்ன பாராட்ட முடியும், எவ்வளோ சொல்ல முடியும்? எனக்கு அதை சொல்லும்போது இந்த கம்பராமாயணம் எழுதும்போது கடவுள் வார்த்தையில் கம்பர் சொல்லுவார், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு மிக்கென நக்குவு புக்கென ஆசை பற்றி அறையலுற்று மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையே கதையாரோ. அதாவது ராமன் கதை பெருசு, அது என்னால் சொல்ல முடியாது, அவர் சொல்ல வர்றது கம்பர் சொல்ல முடியாது. ஒரு பார்க்கடலை நக்கி குடித்து காலி செய்து விடலாம் என்று பூனை புகுந்து குடிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அப்படி நான் வந்து ராமன் கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் கம்பர். பூசை என்றால் பூனை. அதுபோல் இப்போ நம்மளுடைய மாசூர் உத்தரையாவுடைய இந்த நூல்களையெல்லாம் படித்து ஒருத்தர் திருநாயகம் பண்ணியோட முடியுமா என்பது கேள்வியாக இருக்குது. சில செய்திகளை மட்டும்தான், சில செய்திகளை தான் சொல்லலாம். தெளிவாக வந்து ஆரியம் புறப்பகை திராவிடம் அகப்பகை என்று சொல்லுகிறார் மாசூர். ஒரு ஒரு இனத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சி நடக்குது பாருங்கள். தமிழ் இனம் என்று ஒன்று இருக்குது, அந்த தமிழ் இனம் என்பதை வந்து மறைத்து திராவிட இனம்னு கொண்டு வரலாம் பாருங்கள். இந்த கால்டுவெல் புத்தகம் இருக்குது, தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப்
Dravidian or South Indian languages? Yeah, ரெண்டு பேர் இருக்கிற உனக்கே சந்தேகம். Comparative grammar of Dravidian or South Indian languages? ரெண்டு பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? இந்தியாவுக்கு வச்சா பாருங்க, இந்தியா என்கிற பாரதம் அது மாதிரி காலத்து வரும். சிந்திச்ச மொழி நாகரிகமா திராவிட நாகரிகம் நம்பர்கள் ஏற்றுக்கொண்டு எழுதுகிறார்களே, வெக்கப்பட வேண்டாம், குற்ற உணர்ச்சி இல்லையா? நீங்கள் இப்படியெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு தமிழ் அறிஞர்கள் என்பவர்களும் தமிழ் பேராசிரியர்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுது? பாண்டியராஜன் போன்றவர்களுக்கு துணிச்சல் வருது. அமைச்சர் பாண்டியராஜன் கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம் என்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? பாரத நாகரிகம் நம்முடைய இனம் மொழி அடையாளம் எல்லாத்தையும் மறைக்கணும். உனக்கு சார் பிராமணர்கள் மேல தானே கோபம், உனக்கு சமஸ்கிருதத்தின் மேல தானே கோபம். இந்த உனக்கு இன்னொன்று வச்சுருக்கேன், திராவிடமும் வச்சுக்க, திராவிடத்தை சொல்லிக்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு அண்டி பிழைக்கிற உளவியல் அது இல்லைன்னு சொல்லி தூக்கி எறியறதுக்கு முடியலை. இன்னும் திராவிடம் சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம். எடுத்துக்காட்டாக தமிழ் எழுத்து முதல் எழுத்து தோன்றிய எழுத்து ஐயா வந்து பாவாணர் ஒட்டி பாவாணர் 50,000 சொல்வார், தமிழ் தோன்றியது 50,000 பாவாணர் ஐயா மக்கள் அதை சொல்கிறாங்க. 18,000 இருக்கு, 18,000 அந்த நாகரிகம் இருக்கு என்று எழுதுகிறார்கள் தெரியும் போது. அதுபோல இருக்கிற அந்த மொழி எழுத்து இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, தமிழ் பிராமிங்கிறாங்க. இப்போ செம்பியன் கண்டியூரில் கற்கோடாரி கிடச்சிது, அதில் தமிழ் எழுத்து முருகன் எழுதியிருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தமிழ் பிராமி எழுத்து இருந்தது. அங்கே கீழடியில் பாத்திரங்களில் பேர் எழுதியிருக்கு, அதுக்கு என்ன எழுதுகிறாங்க உடனே, தமிழ் பிராமி இருந்தது. அது என்னடா பிராமி, பிரம்மாவிலேருந்து வந்ததுங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பிரம்மாவிலேருந்து வரல, தமிழ்லேருந்து எல்லாம் வந்திருக்கு. எங்களுக்கு பிராமணாவிலாம் இல்லை, தமிழ்லேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு, எங்களுக்கு வந்திருக்கு. அது பிராமி, தமிழ் பிராமி. இந்த பிராமி என்ற எழுத்து எப்போ வருது சொல்கிறாங்க, அசோகன் பிராமிலேருந்து சொல்கிறாங்க. அசோகன் கல்வெட்டு, அசோகன் ஆட்சி காலம் தான் என்ன, கிமு 272 கிமு 132 அந்த மாதிரி தான் அசோகராட்சி காலம். கிமு 272 தான் அதிகபட்சம். இப்போ பொருந்தல் எழுத்தாக இருந்தாலும் பொருந்தல் எழுத்தெல்லாம் கிமு 600 போயிடுச்சு, இன்னும் கூட இருக்கும். பொருந்தலில் உள்ள எழுத்து அசோகன் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு 400-500 முன்னாடி இருக்கு. கிமு 600 அசோகன் ஆண்டது கிமு 272 தான், 72 அதுலேருந்து நம்ம பாரு. அதில் வந்து அசோகன் பிராமி சொன்னால் உடனே தமிழ் பிராமி. இதை எப்படி ஏற்றுக்கொண்டு எழுதுகிறார்கள், நாம் எப்படி இதை வந்து படித்தவங்க நம்ம ஆட்கள் நம்ம தமிழ் அறிஞர்கள். இப்போ நாகசாமி போதில் நாகசாமி போன்ற ஆரியத்துவவாதிகள் பிராமணத்துவவாதிகள் சொல்கிறான்னா அதில் சூழ்ச்சி இருக்குது, நோக்கம் இருக்குது. நீ தமிழ் இனத்தில் பிறந்துக்கிட்டு தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழ் பேராசிரியாக இருந்துக்கிட்டு அதே தமிழ் பிராமி தமிழ் பிராமின்னு எழுதுறீங்க, மானம் கட்டணம் இல்ல. தமிழ் எழுத்துன்னு சொல்லு, தமிழ் எழுத்துன்னு சொல்லு, இல்லை இந்த பழமையை சொல்லணும்னாக்கா தொல் தமிழ் எழுத்துன்னு சொல்லு, அதான் சொல்லிட்டு போ. அந்த தமிழ் தமிழ்லாம் எல்லாம் தமிழ் எழுத்தாங்க, காலங்காலமாக அதை எழுத்தும் போய் மாறி இருக்கு, சொல்லு அப்படியே தான் இருக்குது. அப்போ முருகன்னாலும் முருகன் தான், பூ முருகன்னா முருகன் தான், இதெல்லாம் மாற்றம் கிடையாது நமக்கு. எழுத்து வடிவம் மாறிக்கிட்டு இருக்கு, தமிழ் எழுத்து சொல்லு, அதுக்கு ஒரு பிராமி, ஒரு அண்டி பிழைக்கிற உளவியல் நம்ம அறியாமலேயே நம்ம தொத்தி போயிடுச்சு. ஆதிக்க சக்திகள் அதை பயன்படுத்துது, ஆதிக்க சக்திகள் பயன்படுத்தி அதுக்கெல்லாம் ஒரு பேர் கட்டி விட்டுறான், நம்ம பேர் வரக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஆய்வு பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். தமிழ் என்று இந்த ஆயில எழுத முடியுதா? தமிழ் தானே எழுதுகிறாங்க ஆங்கிலத்தில், ஏங்க எழுதணும் அதை?
இப்போ இங்கிலீஷை வந்து இங்கிலீஷுன்னு எழுதிங்களா நீங்கள்? அவன் அதுக்காக இங்கிலீஷுன்னு ஒன்று எழுதிவானா? இங்கிலீஷ் தான் அவன், நீங்கள் தான் எழுதிங்க, பிரச்சனை இல்லை. அவன் இங்கிலீஷ் தானே? ஒரு மொழியினுடைய பேரை தமிழ்னு எழுதுறது என்ன முறை இதுங்கிற? இதெல்லாம் மாற்றணும். பிஹெச்ஏ எம்ஐ இசை கேஜி போடு. இப்போ சீனாக்காரன் அவன் ஒவ்வொரு பேர்லாம் மாற்றினால பீக்கிங் பீக்கிங்லாம் நாங்கள்லாம் இப்போ இளமையாக இருக்கும்போது படிக்கும்போது பீக்கிங் பீக்கிங்னு படிப்போம், பேசுவோம். இப்போ பெய்ஜிங்னு மாற்றிட்டான் ஊருக்கு, மானத்தோடு மாற்றிட்டான். இப்போ தமிழ் என்பதற்கே நீ தமிழே தமிழ் தமிழ்னு வச்சிருக்கணும் என்ன? அவனை திருத்தணும். ஐரோப்பாக்காரன், அமெரிக்காக்காரன், பிரிட்டிஷ்காரன் தமிழ்னு சொல்லுப்பான்னு சொல்லணும். அவன் சொல்ல தெரியாமல் அடிமை மொழியை அப்படியே சொல்லணும்ட்டு தமிழ்னு சொன்னால் அப்படியே நம்ம தமிழ். தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறதுக்கு அண்ணா முன்மொழிஞ்ச போது 68 TAMIL NAD தான் போட்டார், தமிழ்நாடு. ஏன் பிள்ளைக்கானால உச்சரிக்க முடியாது டூன் எல்லாம் அப்படின்னாரு. மாப்போசி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்புறம் யூ சேர்த்தாங்க, தமிழ்நாடு. மாப்போசி சொன்னது TAMIZHNADU தான் சொன்னார். அதில் ஒரு சமரசம் வந்து TAMIL இருக்கட்டும், டூ யூ மட்டும் சேர்த்துக்கட்டும். ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கும்போது நம்ம அந்த பேரை வந்து வெள்ளைக்காரன் எப்படி உச்சரிக்க சிரமப்படுவான், இந்திக்காரன் உச்சரிக்க எப்படி சிரமப்படுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ அடிமையா அவனுக்கெல்லாம் அடிமையாக தான் சிந்திச்சிருக்கேன், அடிமையாக தான் சிந்திச்சிருக்கிறேன். அதைத்தான் வந்து ஆசோ யுக்தா ஐயா அவர்கள் தமிழ் மூலத்திலிருந்து தமிழ் முறையிலிருந்து ஆய்வு செய்கிறார். ஐரோப்பியர்கள் கற்றுக்க வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, கற்றுக்க வேண்டியது கண்டு கற்றுக்கங்க, இங்கிருந்து தொடங்குங்க, உங்கள் ஆய்வு முறையில் தொடங்குங்க, உங்கள் மணிலும் தொடங்குங்க. அதை விட்டுட்டு அவர்கள் சொல்லிக் கொடுக்கறது நம்ம நாகரிகதுன்னா அவர்கள் சொல்லித்தரணும். அவர்களுடைய அங்கீகாரம் இருந்தால் தான். இப்போ அவன் அங்கீகாரம் தான் வந்துருச்சு. இப்போ சிந்திச்சமவெளி வந்து ஆரியர்கள் தான் அங்கே தொல்குடி சிந்திச்சமவெளியில் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அங்கே சரஸ்வதி நதி ஓடிச்சு அது பூமிக்குள்ளே மறைஞ்சு இருக்கு தற்காலிகமானாங்க. ஆமாம், அதுக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்கான் நம்ம வரி பணத்தில், நடுவண் அரசு அதுக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்கான். சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வுக்குழு மத்திய அரசு நடுவண் அரசு போட்டிருக்கான். நம்ம வரி பணம் பீகார் ஊபி எங்கே வரி கொடுக்குறானே, அது கிடையாது. நம்ம வரி பணம் தான், நம்ம வரி பணம் மகாராஷ்டிரா வரி பணம் கர்நாடகா இதுதான் அதிகம் வரி கொடுக்குறது. இப்போ டிஎன்ஏ மனித எலும்பு கிடச்சி மரபணு சோதனை அமெரிக்காவில் போய் பண்ணிட்டாங்க, அது நான் ஆரியன் ரேஸ்னு வந்துருக்கு, ஆரியர் அல்லாத இனத்தினுடைய குறிப்பாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும். டோனி ஜோசப் அவர்கள் இதுக்கு ஒரு நூலே எழுதியிருக்கார், ஆங்கிலத்தில் இருக்கு தமிழில் இருக்குது, ஆதி மனிதர் என்ற தலைப்பில் தமிழ்லேயும் இருக்குது. அந்த ஆய்வுகள்லாம் எடுத்து போட்டு அமெரிக்க ஆய்வகங்களில் டிஎன்ஏ ஆய்வு செய்தெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் அவன் சொல்லிகிட்ருக்கான். இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல, எல்லா வடநாட்டுக்காரன் சமஸ்கிருதத்துக்காரன், தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதி வேண்டும்னு சொல்கிறான் நம்மால். அந்த கமிட்டியை கலை என்றல்லவா சொல்ல வேண்டும். அவன் இனத்துக்கு அவன் இனத்தில் ஆய்வுக்குழு போடணும் தவிர டெல்லிக்காரன் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஏனென்றால் இனப்பாகுபாடற்ற அரசு கிடையாது, அது ஒரு ஆரியத்துவ அரசு. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஆரியத்தினுடைய பிரிவுகள். அவன் நமக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணி என்னை நியாயத்தை வழங்குவான்? அதுக்கு மூளை வேணும்ல. நம்ம ஆட்கள் பேசுகிறவங்கெல்லாம் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் போகணும். ஏப்போ அவன் சிறுபான்மையாக இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டியில் இருப்பான், அவன் 12 பேர் இருப்பான். நம்ம ஒரு ஆள் போய் அவன் போட்டாலும் நாகசாமி தானே போடுவான், அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை போட்டால் யாரை போடுவான்? நாகசாமியே போடுவான். புரிய வேண்டாமா? அதெல்லாம் மூளை வேண்டாமா? அந்த கமிட்டியை கலை இல்லையா எங்கள் தமிழ்நாட்டு ஆய்வுன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும்.
அதுபோல அதிலெல்லாம் விடுபட்டு துணிச்சலா ஐயா அவர்கள் எழுதாரு. நல்ல சான்றுகள் கொடுக்குறாரு. அவங்க பிராம எழுத ஒரு ஆய்வாளர், நல்ல மனிதர் அவர், பி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் என்பவர். அவர் தமிழர்களுடைய மேன்மைகளை உண்மைகளை எழுதுனவர். வரலாற்று ரீதியாக அதுலேருந்து ஒரு மேற்கோள் போடுறார் பாருங்கள். மார்க்ஸ் முல்லரை பற்றியெல்லாம் அவர் என்ன சொல்கிறார், மார்க்ஸ் முல்லர் தம் வாழ்நாளில் இறுதியில் ஆரியம் சமஸ்கிருதம் தொடர்பாக தாம் மாபெரும் தவறு செய்து விட்டதாகவும், தமிழ் மொழியின் மூப்பு தன்மை மொழி வளம் பற்றி தாம் மறைத்து விட்டதாகவும் பதிவு செய்து தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்காத குறையாக எழுதியுள்ளார். ராமச்சந்திர தீட்சிதர், ராமச்சந்திர தீட்சிதர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலிலிருந்து மேற்கோள் ஐயா எடுத்து தமிழாக்கம் பண்ணி போடுறார். அவருடைய நூல் ஆரிஜின் அண்ட் ஸ்பிரெட் ஆஃப் தமிழ், தமிழ்ஸ் தமிழர்கள் மன்னிப்புக்காகவே எழுதியுள்ளார். இக்குறிப்புகளை ஆரிய சார்பாளர்கள் வெளியிடுவதும் இல்லை, அது பற்றி பேசுவதும் இல்லை. வெள்ளைத்தோல் நிற வெறியே மார்க்ஸ் முல்லரை ஆரியம் சமஸ்கிருதம் சார்பாக எழுத தூண்டியது. அவருடைய இறுதிக்கால மன்னிப்பு மறைக்கப்பட்டு அவருடைய முந்தைய ஆய்வுகளே உலகில் வலம் வருகின்றன. இந்திய பிராமணர்களுக்கு உயிர் கொடுத்து உந்து சக்தியாக விளங்கிய மார்க்ஸ் முல்லர் பொய்யை மெய்யாக்கியதில் புகழ்பெற்ற விருப்பன்னர் ஆவார். அவருடைய மொழி ஆய்வில் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அரைகுறை ஆய்வாளர்களை மலைக்க வைக்கும். வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர், ஆரிஜின் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தமிழ்ஸ். சரியான இடத்துல ஐயா போட்டிருக்காரு. இதெல்லாம் அந்த இதில் இருக்கும். இது வந்து தேசியமும் திராவிடமும் ஒரு நூல், தம்பி செந்தில்நாதன் தான் வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டாக்க பேரையே போட்டிருக்காரு, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் குணம்பட்டி, அவர் ஊர் அதுதான், அதுதான் போட்டுருக்கு. நல்லது தம்பி அப்படின்ன, நம்ம பட்டிக்காட்டு ஊர் வரட்டு. எல்லாருக்கும் நல்ல எழுதியிருக்காருமா ஐயா, மாஸ்டர் விக்டர் ஐயா வந்து எல்லாம் எழுதியிருக்காரு, சிறப்பாக எழுதியிருக்காரு. நம்முடைய காலத்தை அதே போல் குமரி கண்டம், குமரி கண்டத்தை லெமூரியா கண்டம் என்று சொல்லாதே, அதுக்கு எழுதியிருக்காரு. லெமூர் இல்லை, அதெல்லாம் தப்பாக சொல்லிட்டாருங்க, அது பேர் குமரி கண்டம்தான் என்பதை ஆய்வு செய்து நிறுவி மாஸ்டர் விக்டர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல்களை, அவருடைய நூல்களை மலைச்சு இவ்வளவு படிக்க முடியுமான்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்சதை படிங்க. படிச்சுட்டு அரைகுறையாக தவறாக நம்ம தமிழ் அறிஞர்கள், நம்முடைய தமிழ் அறிஞர்களை சொல்கிறேன், தமிழ் பேராசிரியர்கள் பேசும்போது தலையிட்டு கேள்வி கேளுங்க. நம்ம வீட்டில் இந்த நூல்களை வாங்கி வச்சு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை படிக்க சொல்லணும், ஆணையும் பெண்ணையும் படிக்க சொல்லணும். அங்கே பேராசிரியர் சொன்னார்னா குறுக்க எழுதி கேட்கணும் பிள்ளைகள். ஆமாம், கால்டுவெல்ல போட்டிக்கிட்டு திராவிட நாகரிகம் சிந்து மொழி நாகரிகம் அந்த அது சொன்னார்னா ஏ இல்லைப்பான்னு சொல்லணும். நம்ம பிள்ளைகள் எழுதிச்சு கிளாஸில் கேட்கணும், வகுப்பில் கேட்கணும், அப்போ தான் மாற்றம் வரும். திரும்ப 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 ஒரு இன மறைப்பு வேலை, இன அழிப்பு வேலை செய்து கொடுக்குறார்கள், மொழி அழிப்பு வேலை செய்து கொடுக்குறார்கள். இவ்வளவுக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கிது நம்முடைய தமிழ் மொழி. அவனுடைய ஆற்றல் அது, இதுதான் அவனுக்கு டெல்லியில் இருக்கவனுக்கு அச்சமாக இருக்கு, அச்சமாக இருக்கு. இந்த மொழியும் இவனுடைய வரலாறும் இருக்கும் வரை நம்மால் ஏகபோகம் செலுத்த முடியாது. ஆரியம் நினைக்கிறது, அது ஆரியம் நினைக்கிறது, ஏகபோகம் செலுத்த முடியாது. இவ்வளவு துரோகிகள் இந்த தமிழ்நாட்டில் உருவாகியிருந்தாலும், தமிழகத்தில் உருவாகியிருந்தாலும், ஆரியத்தின் கைக்கூலிகள் ஏராளமாக இருந்தாலும் கூட இந்த இனம் இன்னும் நம்மை எதிர்த்து தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் விழித்து கொள்ளும். இந்த இனத்தினுடைய ஆற்றல் மங்கி மறைந்துவிடவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் பிரபாகரனும் விடுதலை புலிகளும். எந்த இனம் இதனுடைய உள்ளாற்றல் அப்படிப்பட்டது, பொட்டென்ஷியாலிட்டி இதனுடைய உள்ளாற்றல் அப்படிப்பட்டது. இதிலே பிரபாகரன்களும் விடுதலை புலிகளும் உருவாகி கொண்டே இருப்பார்கள் என்று
அச்சப்படுகிறார்கள். டெல்லி ஏகாதிபத்தியவாதிகள், ஆரியத்துவ ஏகாதிபத்தியவாதிகள், அவர்களுடைய சிந்தனை நீர்த்தேக்கங்கள் இருக்கிறதா திங்க் டேங்க்ஸ், அதெல்லாம் தான் சொல்லி தருது. இந்த இனத்தை நம்பாத, இதை வந்து முற்று சிதைக்கிறது பாரு, இதை பகைத்து கொண்டு உன்னால் அழிக்க முடியாது. நட்பு பாராட்டி தோளில் கை போட்டு கழுத்தை நெறித்து கொல்லுகின்ற உத்தியை கடைபிடி என்று அவருடைய திங்க் டேங்க் சொல்லி தருது. அதனால தான் அவ்வப்பொழுது திருக்குறள் சொல்லுவார் மோடி, அவ்வப்பொழுது புறநானூற்று பாட்டு சொல்லுவார் மோடி, ஐநா மன்ற சொல்லுவார். லடாக்கில் போய் புறநானூற்று பாட்டு சொன்னார், திருக்குறள் சொன்னார். அடுத்த ஒரு வாரத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலேருந்து திருக்குறளை குறைச்சாங்க. கொரோனாவுக்கு குறைக்க வேண்டிய பாடங்கள் எதில் முன்னுரிமை பெற்றது? திருக்குறள். லடாக்கில் அவர் தமிழை பேசி இப்போ ஒரு வாரம் தான் இருக்கும். ஆரியம் இதற்கான ஒரு உத்தியை வைத்திருக்கிறது, அது ஒரு போர் முடையவர்களுக்கு திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு பேர், அரவணைத்து கழுத்தை இறுக்கி கொண்டு விடுவது, அது போல பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சீமாட்டி நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவும் சொல்லும், இதெல்லாம் ஆரியத்தின் உத்திகள். நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புலகாய் கிடையாது சொல்கிறாரு பாரியா, என்ன ஆபத்துன்னு நீ அச்சப்படுப்பா. நரேந்திர மோடியும் அந்த நிர்மலா சீதாராமனும் திருக்குறள் சொன்னால் புறநானூறு சொன்னால் ஏதோ ஆபத்து இருக்கிறது, விளையாட்டு சொல்லல், நகைச்சுவை சொல்லல, உண்மை. அரவணைப்பு கொண்டு விடுவார்கள். அவர்களுக்கு காஷ்மீருக்கு அடுத்து தமிழ்நாடு தான் அவங்க குறி. ரெண்டு மூணு ஒன்றிய பிரதேசங்களாக இதை மாற்றி விட வேண்டும். நம்ம ஊர் சாதி அமைப்புகள் ஏற்கனவே அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆமாம், இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு அறிவு ஆயுதம், அறிவு தளம் வேண்டும். அதுதான் ஐயா மாசோவித்தர், நம்முடைய இளைஞர்களுக்கு அறிவு ஆயுதம் வேண்டும், அறிவு தளம் வேண்டும். நம்முடைய வரலாற்றை சொல்ல வேண்டும், நம்முடைய மொழி சிறப்பை சொல்ல வேண்டும். அதுதான் வந்து அதிலிருந்து தான் எழ வேண்டும். இதுபோல் அறிஞர்களை நாம் போற்ற வேண்டும். மொழியியல் துறையில் தமிழ் இனம் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, மண் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவியலாளர்கள், ஐரோப்பிய மொழியியலை நகலெடுக்கக்கூடியவர்கள் அல்லர். அல்லது ஏதாவது ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு பொருத்துவது, அது நம்ம மார்க்சிய தோழர்கள், மார்க்சிய அறிஞர்கள் அதை செஞ்சாங்க. ஆண்டை அடிமை சமூகம், நிலப்பரப்பு சமூகம், முதலாளித்த சமூகம் வரையறுத்தார் மார்க்ஸ். அது பிரமாபுரியை மட்டும்தான் உதாரணம் காட்டினார், வேறு நாடுகளை காட்டலை, அது இருக்கட்டும், அப்படியே வந்தது. இங்கேயும் அப்படியே கணக்கு போட வேண்டியது. நம்முடைய புறநானூறு, அகநானூறு, இந்த பாடலெலாம் என்ன? ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட், ஒரு நிறுவனமயப்பட்ட அரசெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வீர யுகமாக இருந்ததல்லவா வீரர்கள், முடிஞ்சவன் சண்டை போட்டுக்கிறது, முடியாத பிடிக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி வீர யுக பாடல்கள் தான் புறநானூற்று பாடல்கள், சங்க இலக்கியங்கள் என்று எழுதியவர் மார்க்சிய பேராசிரியர் கைலாசவதி, இலங்கை பேராசிரியர். அதற்கு முன்பாகவே, புறநானூற்று காலத்துக்கு முன்பாகவே வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் இது. இப்போ கிரகாம் அன்ஹாக் சொன்னதை 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகரம் பூம்புகார் கடற்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள்ளே கிடக்குன்னு சொன்னார் கிரகாம் ஆன்ஹாக். அதெல்லாம் இப்போ அது உண்மை என்பதாக நிறுவுகிறார். மாஸ்டர் விக்டர் ஐயா உண்மை என்பதை நிறுவுகிறார். 11,000 ஆண்டுக்கு முன்னாடி நகரம் இருந்திருக்கு நமக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்தில் நகர அரசுகள், நகர வளர்ச்சி என்றால் ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா, இதுதான். இதை தவிர எழுதும் கிடையாது. ஏத்தன்ஸு, ஸ்பார்ட்டா, அப்புறம் வந்து பாபிலோன், அது இது. நமக்கு அதுக்கு முன்னாடியே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூம்புகார் நகரம் இருந்திருக்கு. இன்றைக்கி ஷாங்காய் ஹெங்காய்னு சொல்கிறோம்ல, நியூயார்க் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அன்றைக்கி தோற்று போன பூம்புகார்ட்ட, பழைய பூம்புகார்ட்ட, பழைய முசிறிகிட்ட. ஷாங்காய், நியூயார்க், லண்டன், பன்னாட்டு துறைமுகங்கள், பன்னாட்டு வணிக மையம்,
அதெல்லாம் அன்றைக்கு இருந்தது, 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. இல்லை சங்ககாலம்னா கிமு 300லேருந்து சின்னமே சொன்னாங்க, கிமு 200லேருந்து கிபி 200 வரைக்கும் சங்ககாலம். இதெல்லாம் கிழிச்சு போடுங்கிட்டு அதுக்கெல்லாம் முன்னாடியே இருக்கும். 1900 பாடலாம் ரொம்ப பழையது. இந்த கிமு கிமு 500 இந்த கதையெல்லாம் இல்லை. இன்னும் ஆய்வுகள் வர வர ஐயா மாசோ விக்டர் நம்முடைய மொழிஞாயிறு பாவாணர் அவர்களுடைய கருத்துக்களெல்லாம் வளர வளர இது நம்முடைய இளைஞர் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். உலகமும் ஏற்றுக்கொள்ளும் சான்றுகளோடு சொல்கிறோம். எனவே இந்த நாகரிகம் என்றால் அதுதான் நமக்கு இல்லை, நமக்கு தான் முதல் நாகரிகம் என்பது. சிந்திச்ச மொழி நாகரிகம் என்பது ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. வழிநிலை நாகரிகம் செகண்டரி சிவிலைசேஷன், அதுக்கு முன்னாடி உள்ள தெற்க இருந்தால் போகுது. ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், இல்லை பூம்புவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி குமரிக்கண்டமாக இருக்கட்டும், அங்கிருந்து வருகிறது. அப்படி வாழ்ந்த ஒரு இனம், அதனுடைய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறதே. இன்னைக்கு இதில் இருக்கா, மைக்ரோசாஃப்டில் இருக்காங்க, நம்ம தமிழர்கள் இருக்காங்க, எதனால் இருக்கான், அந்த மரபணு அறிவாற்றல் தானே இருக்காங்க. உலகம் முழுக்க இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள். சிறப்பாக ஒரு தமிழன்தான் மெயில் ஐடியை கண்டுபிடிச்சான் அப்படின்னா அது சாதாரண விஷயம். அது ஒரு தமிழன்தான் கண்டுபிடிச்சானா என்ன சாமானிய விஷயமா? வளர்ச்சி அடையாத ஒரு இனத்துக்கு வந்துருமா? அதான் சொல்கிறேன் நான். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் இந்த இனம் எல்லாத்தையும் சந்திக்கும், எல்லா சவாலையும் ஏற்கும், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும். இதை குழப்பி விடக்கூடாது, இதை பிரச்சனை அதுதான். இதை குழப்பி விடாமல் தேடு 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 என்று விரட்ட வேண்டும். புதியதை தேடு, அறிவை தேடு, லட்சியத்தை தேடு, லட்சியத்தை அடைய முன்னேறு என்று ஒரு அறிவு சாட்டை கொண்டு, இனச்சாட்டை கொண்டு நாம் விரட்ட வேண்டும். அந்த இலக்கு நோக்கி போ என்று நம்முடைய தமிழ் இனத்தை விரட்ட வேண்டும். இல்லையே அது சீரழிந்துவிடும். அதற்கு இப்படிப்பட்ட கருத்து கருவூலங்கள் ஆய்வுகள் மிக மிக அடிப்படையானது. முதலில் இந்த ஆய்வுகள் மிக முக்கியம். நாம் பழமையான இனம், யாரை ஆதிக்கம் செய்யறதுக்காக நாம் கேட்குறோமா? இதை நம்மை எவனும் ஆதிக்கம் செய்யக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். யாரை ஆதிக்கம் செய்து கேட்குறோமா? அப்படிலாம் பண்ணுறது கிடையாது, அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு நம்ம ஏமாளியாக இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி அதை ஏற்றுக்கிட்டு இருக்கோமே, திராவிடம் என்பதை ஏற்றுக்கிட்டு இருக்கோமே. ஒரு டைலூட் ஆகிறது, அதாவது நீர்த்து போக மாட்டோமா? நம்ம இனத்தின் பேரை மறைச்சு இன்னொரு பேர் வச்சாங்கன்னா நம்ம நீர்த்து போக மாட்டோமா? நான் தெலுங்கருக்கு கன்னடர்கள்லாம் இங்கே இருந்தாங்க, கேரளா எல்லாம் இருந்தால் அவங்களுக்காக வைக்கிறேன்னா அவங்க ஊரில் வச்சுருக்கானா அவன் திராவிடம்னு சொல்கிறானா? அவங்க மொழி அவன் திராவிட மொழின்னு சொல்கிறானா? போய் கேளுங்கிறேன். திராவிட மொழி என்று தெலுங்கு அவன் சொல்கிறானா? கிடையாது. மலையாளி சொல்கிறேன்னா கிடையாது. கன்னட சொல்லணும் சொல்ல கிடையாது. அவங்களாம் இங்கே இருந்தாங்க, அதனால் திராவிட. ஏன் தமிழர்கள் ஆந்திராவில் நிறையா இல்லையா? பல லட்சம் பேர் இருக்காங்களே. கேரளாவில் இல்லையா? கர்நாடகத்தில் இல்லையா? இப்போ அவங்க பொது பேர் ஒன்று வச்சுக்கிறாங்களா? அவர்கள் இருந்தாலும் இது தமிழ்நாடு தானே, தமிழர் நாடு தானே. அதாவது பாருங்கள், மாமூலனார்னு அகநானூர் 31வது பாடல் மாமூலனார் எழுதுகிறார். இந்த 3 மன்னர்களும் ஒன்றா இருந்த காலம் இப்போ சேர சோழ பாண்டியர், நீங்கள் 3 பேர் சேர்ந்து தான் மௌரிய படையெடுப்பு வீழ்த்தி விரட்டினாங்க. அதில் இளம் வீரனாக போராடியவன் தான் ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழிய பாண்டியர். இறுதி அடி கொடுத்து விரட்டியவன் தான் இளஞ்சே சென்னி என்ற சோழர். 3 பேரும் அதியர்கள், அதியமான் மன்னர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து விரட்டினாங்க. இப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் பாராட்டுறவர் மாமூலனார் சொல்கிறாரு, தமிழ்கள் மூவர் காக்கும் மொழிபெயர் தேயம். தமிழ்கள் மூவர்னா சேர சோழ பாண்டியர், காக்கும் மொழிபெயர் தேயம்னா மொழி தெரிந்த, நம்ம மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச, ஆந்திரா கர்நாடகம் மராத்தியம் இந்த 3 தமிழர்கள் பொறுப்பில் இருக்குது, தமிழர் கீழே இருக்குது. இதை காக்கிறவன் யார்? தமிழ்கள் மூவர்.
சேர சோழ பாண்டியர் மொழிபெயர் தெய்வத்தையும் பார்க்குறான். தமிழ்நாட்டை காப்பது மட்டுமல்ல, ஆள்வது மட்டுமல்ல, இந்த பகுதிகளையும் ஆள்கிறார். இந்த பகுதியெல்லாம் ஆள்றாங்கிறதுக்காக அவர் திராவிட கீழ் மூவர் ஆகிட்டாங்களா? திராவிடன்னு சொன்னானா அப்போ தமிழ்கீழ் மூவர் தானே? எந்த காலத்தில் திராவிடன்னு சொன்னாங்க? இந்த உளவியலை சிதைப்பது, நம்முடைய உறுதிப்பாட்டை, தன்மானத்தை, அடையாளத்தை சிதைப்பது இது உளவியல் போர். அதை புரிந்து கொள்ளுங்கள். திராவிடம் சொல்கிறது, இந்தியன்னு சொல்கிறது, இதெல்லாம் உளவியல் போர். நம்மளோட நடத்தக்கூடிய உளவியல் போர். உலகத்தில் இன்றைக்கி இனப்போராட்டங்கள் தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எந்த இனமும் இன்னொரு இனத்துக்கு சமத்துவம் வழங்காத ஆதிக்கம் செய்கிறவன் பெரும்பான்மையாக உள்ளவன், எவனும் வழங்க மாட்டான். இன்னொரு இனத்தினுடைய பண்பாட்டை, மொழியை பாராட்ட மாட்டான், சமத்துவம் கொடுக்கவே மாட்டான். இந்தியாவிலும் கொடுக்கவில்லை. ஏன் ஜனநாயக தொட்டில் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியாவில் ஐரிஷ்கார சமத்துவம் இல்லை என்று தனியாடு கேட்குறான், ஸ்காட்லாந்துக்காரன் சமத்துவம் இல்லை என்று தனியாடு கேட்குறான், ஸ்பெயினில் கேட்குறாங்க, கெட்டலோனிய பாஸ் கேட்குறான். உலகம் முழுக்க உரிமை பெறாத இனங்கள் விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கிறேன். நாம் 8 கோடி பேர் இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில், இதர மாநிலங்களில் 1 கோடி பேர் இருப்போம், உலகம் முழுக்க 12 கோடி பேர் இருப்போம். ஒரு நாடு நமக்கு இல்லை, ஒரு அரசு நமக்கு இல்லை. 2 கோடிக்கு கீழே உள்ள சிங்களன், அவனுக்கு அரசு இருக்கிறது, ஐநா மன்றத்திலே உறுப்பு வகிக்கிறான், அவனுக்கு அமெரிக்கா ஆதரவு, இந்தியா ஆதரவு, அவன் ஆதரவு, இவன் ஆதரவு. 8 கோடி பேர் இங்கே இருந்தும் நம் இனத்தை பாதுகாக்க முடியவில்லை. அரசு இருக்க வேண்டும், இறையாண்மை உள்ள அரசு இருக்க வேண்டும். இதையெல்லாம் சிந்தித்து இதுக்கு அடித்தளமாக நம்முடைய வரலாற்றை உணர வேண்டும். கடந்த கால வரலாற்றை உணராத ஒரு இனம் புதிய வரலாற்றை படைக்காது. ஆமாம், என்ன சாதாரண, நம்முடைய உளவியலை சிதைப்பதற்காக நம் மீது இந்தியன் என்றும் திராவிடன் என்றும் முகமூடிகளை மாட்டுகிறார்கள். வடக்கேந்து வந்தவன் இந்தியன்னு ஒரு முகமூடியை மாற்றான், நம்மளோடவே இருக்கக்கூடியவன் திராவிடன் ஒரு முகமூடியை மாற்றான். 2 முகமூடிகளையும் கிழித்து எரியுங்கள். உங்கள் அசல் முகத்தை காட்டுங்கள். உங்கள் அசல் முகம் தமிழன், தமிழச்சி, இதுதான் உங்கள் அசல் முகம். இதை காட்டு, இதை காட்டு. இதற்கான இந்த போரிலே கருத்து படைக்கலன்களை உருவாக்கி தந்திருக்கிறார் ஐயா மாசோதுத்தர். இது ஒரு ஆராய்ச்சி கூடத்திலே ஆய்வாளர்கள் நடுவே பேசக்கூடிய கருத்தல்ல, மக்களிடம் பேச வேண்டும், மக்களிடம் எல்லா அரங்குகளிலும் பேச வேண்டும். இதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொன்றா படிங்க. சார்ந்துகள் நல்ல நல்ல எளிய நடையில், ஒரு ஆராய்ச்சியாளர் நடையிலே எழுதலை ஐயா முத்தர், அது ஒரு சிறப்பு, அது பாராட்டணும். அறிஞர்கள் நடையிலே எழுதுவாங்க, மொழியியல் அறிஞர்கள், ஆனால் நமக்கு புரியக்கூடிய வகையில், எளிய நடையில் புரியக்கூடிய வகை நல்ல தமிழில் மாஸ்டர் விக்டர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எல்லாத்தையும் படிக்காட்டையும் கூட முக்கியமாக படிங்களே, ஒன்று என்ன படிங்க, சமர்க்கு தமிழ் இருந்து தான் பிறந்தது இந்த சமஸ்கிருதம். அடி இல்லை, பெரிய அடி இல்லை இது. சமஸ்கிருதம் உலகத்துக்கே வந்துச்சும்மா, எல்லா மொழியும் பெற்று எடுத்துச்சும்மா. எவனுக்குடா தாய்மொழினா, எவனுக்கு தாய்மொழி இல்லை. சமர்க்கிருதம் எவனுக்கு தாய்மொழி? எவனுக்கும் தாய்மொழி இல்லை. சரி, அதுக்குன்னு ஒரு நேட்டிவ் ஹோம் இருக்கா? அதுக்கு அதுக்கு ஒரு ஹோம் லேண்ட் இருக்கா? அதுக்குன்னு ஒரு தாயகம் இருக்கா? சமர்க்கிருதத்துக்கு எங்கெங்க தாயகம் இருக்கு? பிராமணர்களுக்கும் சொந்த தாயகம் இல்லை, சமர்க்கிருதத்துக்கும் சொந்த தாயகம் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், அதாவது புலம்பெயர்ந்து வருதெல்லாம் இயல்பு தான் மனித மாநில வாழ்க்கையில். வந்த பிராமணர்கள் இருங்க, இந்த மண்ணுக்கு ஏற்ற இந்த சமமாக இருங்க. எங்களை ஆதிக்கம்ல பண்ணுறீங்க, எங்களை எல்லாரும் சூத்திரன் நீங்கள் பஞ்சாமன் நீங்கள், இன்றைக்கி அது நீடிக்குது. இப்போ நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், 1000 ஜாதி இருக்கோம், ஊப்பியில் இருக்காங்க 1000 ஜாதி, 2 பேர் வேறு கொள்கை கொடுப்பினா கிடையாது. நீ ஒரே பேர் வச்சுருக்கிற, உத்தரப்பிரதேசத்துலேயும் பிராமணன் தான், தமிழ்நாட்டிலையும் பிராமணன் தான். சரி, உனக்கு சொந்த மாநிலம் எது, சொந்த தாயகம் எது, உனக்கு தாய்மொழி தான் தனியாக என்ன இருக்குது பிராமணர்களுக்குன்னு, அந்தந்த மொழி தானே, அப்போ சேர்ந்து அப்படியே இரு, சமத்துவமாக இரு.
அந்த சமஸ்கிருதம் தான் எங்கள் கோயிலில் வந்து வழிபடணும். அந்த சமஸ்கிருதம் தான் எங்கள் சிவபெருமான் கோயிலில் பெருமாள் கோயிலில் முழங்கணும். எவ்வளோ இழிவுபடுத்திட்டாங்க, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இழிவு, இது எவ்வளோ இழிவு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம கோயிலில். சமஸ்கிருதத்தில் தான் அது வந்து பாடம். இதில் தான் கிறிஸ்துவ மதத்துலேயும் அப்படி இருந்தது, லத்தீனில் இப்போ வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்லாம் இருந்தது. அதெல்லாம் அங்கே மாற்றம் வந்து அவங்க 60களிலெல்லாம் அவங்க தாய்மொழியிலே பண்ணுங்கட்டாங்க. அதெல்லாம் செய்யணும். உடனே என்ன கேட்குறாங்க, ஆரியத்துவாதிகள் பிராமண சூட்சுமக்காரர்கள் பள்ளிவாசலில் போய் சொல்லுவியான்னு கேட்குறான். பள்ளிவாசலையும் தமிழில் தான் வழிபடணும் எங்கள் கருத்து. அதை முஸ்லீம் தமிழர்கள் முன்னெடுக்கணுங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒதுங்கிக்கலை தம்பி, நாங்கள் ஒதுங்கிக்கலை. பள்ளிவாசல்லையும் தமிழில் தான் நீங்கள் வழிபடணும்னு நாங்கள் விரும்புகிறோம், எங்கள் கருத்து அதுதான். அதை முஸ்லீம் தமிழர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். பள்ளிவாசலில் நீங்கள் அரபிலேயே சொல்லிக்கங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இல்லை, அது அவங்க செய்கிறாங்க, அது கொண்டு வாங்க, அதை அவங்க தான் முன்னெடுக்கணும். நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கோயிலில், எங்கள் சிவன் கோயிலில், எங்கள் பெருமாள் கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் நாங்கள் சொல்கிறோம். நீ கேட்குறிய பள்ளிவாசலை பற்றி எப்படி, நீ யார், உனக்கு இருக்கு வேணாம், எஜூர் வேணாம், சாம அதன் வேணும். நாங்கள் தேவாலம், திருவாசகம், ஆழ்வார பாசகங்கள், திருமந்திரம் இந்த வகையெல்லாம் நாங்கள் கேட்குறோம் எங்கள் கோயிலில். இதுக்கு சொல்கிறான் பாருங்கள், முடிச்ச போடுறான் பாருங்கள். பள்ளிவாசலில் கேட்பியா, டேய் பள்ளிவாசலில் கேட்பேன்னா நீ போய் கேளுடா, எங்கள் கோயிலில் நீ வந்ததே தப்புடா, அர்ச்சகரை வந்ததே தப்பு, நீ அர்ச்சகரை வந்ததே தப்பு, சமஸ்கிருதம் வந்தது அதை விட பெரிய குற்றம் தப்பு. பெயர் கொண்ட பார்ப்பான் பிராண்டனை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே என்று திருமூலர் எழுதினார் திருமந்திரத்தில். காசு பிள்ளை இதற்கு இதை எடுத்துக்காட்டி காசு பிள்ளை சொல்கிறாரு, பெயர் கொண்ட பார்ப்பான் என்று ஏன் திருமூலர் சொன்னார், பார்ப்பார் ஐயர் என்பதெல்லாம் அந்தனர் என்பதெல்லாம் தமிழர்களுக்குள்ள சான்றோர்களுக்குள்ள சிறப்பு பேர், அதை அவன் எடுத்துக்கிட்டான் திருடிக்கிட்டாங்க, அதனால் தேரை மட்டும் பார்ப்பான்னு வச்சுட்டு இருக்கான் போலி என்று திருமூலர் சொல்லுகிறார். காசு பிள்ளை எழுதுகிறார். அதனால் நமக்கு வந்து எல்லா துறையிலும் எல்லா இடங்களிலும் தமிழே முழங்க வேண்டும். நம்முடைய பாரேந்தர் பாரதிதாசன் கெடல் எங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்றார். இதற்கு என்ன பொருள், ஒரு நடுவ மையத்தில் ஏதோ ஒரு தலைவர் சொல்லணும், ஒரு கட்சி சொல்லணும் அப்படின்லாம் பார்த்துருக்காத, எங்கே தமிழில் நலம் கெடுதோ அங்கெல்லாம் நீ கிளர்ச்சி செய். கிளர்ச்சி என்ன அர்த்தம், ஆயுதம் தாங்காத கொரில்லாக்களாக போராடுங்கள், அதான் அர்த்தம். ஆயுதம் தாங்காத கொரில்லாக்களாக அங்கங்கே போராட வேண்டும், அங்கங்கே போராட வேண்டும். அறிவுத்துறை இருக்கா, அரங்கங்கள் இருக்கா, இது வந்து சிந்துச்சமொழி எழுத்து, சிந்துச்சமொழி என்பது திராவிட நாகரிகங்கிறானா, அந்த சபையில் கேள்வி எழுப்புங்க, அவனை பதில் சொல்லிட்டு இறங்குற மேடை விட்டு கேளுங்க. ஆயுதம் தாங்காத கொரில்லாக்களாக செயல்படுங்கள். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சிந்துச்சமொழி நாகரிகம், திராவிட நாகரிகம், கீழடி நாகரிகம், திராவிட நாகரிகம் சொல்கிறானா, அங்கே கேள்வி கேட்கணும். நம்ம பள்ளி பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள் எல்லா அரங்குகளிலும் கேள்வி கேட்க வேண்டும். கெடல் எங்கே தமிழின் நலம், கெடல் எங்கே தமிழர் நலம், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்று பாவேந்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதன்படி நாம் செய்வதற்கு அறிவு ஆயுதங்களை வழங்குகிறது ஐயா மாசோ விக்டருடைய நூல், அறிவு கருவிகளை வழங்கியிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கும் இளமையாகத்தான் இருக்கிறார்கள், அவருடைய சிந்தனை பேச்சு எல்லாத்திலையும் இன்றைக்கும் இளமையாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய நூல் எழுதலாம், நீங்கள் எழுதுங்கள். இந்த மன உளைச்சல் என்றீர்கள், இது மன உளைச்சல் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ ஐயாவே சொல்லிட்டாங்க எங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அறிஞருக்கு இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு தனியாக வந்து ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தால் அது வந்து பிரச்சனை இல்லை. மக்களுக்காக நீங்கள் அறிவு போர் புரிகிறீர்கள், தமிழர்களுக்காக அறிவு போர் புரிகிறீர்கள், தர்க்க போர் புரிகிறீர்கள். நீங்கள் ஒரு போராளி, நீங்கள் ஒரு அறிவுலக படை தளபதி. எனவே இதெல்லாம் சந்தித்தாக உங்களுக்கு படைத்தளபதியாக, படைத்தலைவராக உள்ள உங்களுக்கு பின்னால்
எங்களை போன்ற வயதானவர்கள் இருக்கிறோம், இளைஞர்களும் இருக்கிறார்கள், இருக்கிறோம். நீங்கள் தனியே இல்லை. அதனால்தான் உங்களுடைய நூல் வெளியிடுவதில்லை ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டவுடன் நம்முடைய இளவல் சீமான் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விட்டு தேவை 10 லட்சம் திரண்டது 13 லட்சம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிடைத்தது. எனவே பழைய காலமாக இல்லை, தமிழர்கள் விழிப்புணர்வு பெற்று தமிழ் தேசிய இன உணர்ச்சி வளர்ச்சி பெற்று அவர்கள் களத்துக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு புதிய காலத்தில் இருக்கிறோம். ஐயா, நீங்கள் இன்னும் எழுதுங்கள், எல்லோரும் துணை நிற்போம். இந்த நூல்கள் அனைத்தும் விற்பனையாக வேண்டும், இந்த நூல்கள் அனைத்தும் விற்பனையாக வேண்டும். வாங்கி கொடுங்க, சில பேர் அன்பளிப்பு செய்யுங்க, வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க. நூலகங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுங்க, கிராமங்களில் உள்ள நூலகங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு. படிக்கிறவங்க படிக்கிற யாரோ ஒருத்தர் படிக்கட்டுமே, 100 படிக்கட்டுமே, அவருக்கு அந்த விளக்கு அறிவு சுடர் ஏந்தினால் அவர் பல விளக்குகளை ஏற்றுவதற்கு பயன்படுவார். நூல்களை அன்பளிப்பாக பரிசளிப்பாக இந்த நூல்களை வழங்குங்கள், திருமண பரிசாக வழங்குங்கள். நூலகங்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக வாங்கி கொடுங்கள். அனைவரும் படியுங்கள். எல்லாவற்றையும் படிக்க முடியவில்லை என்றால் சில நூல்களையாவது படியுங்கள். அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தில் பேச ஒரு சிந்தனை பிரச்சனை வந்தால் ரெஃபர் பண்ணுறதுக்காக சில பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு அறிவு ஆயுதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும், நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வணக்கம்.